வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் எம் ஆர் ராமச்சந்திரன் இன்றைக்கு நாம் மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது என்பதை பார்க்கலாம் மீனராசி பொதுவாகவே ராசி மண்டலத்தில் கடைசி ராசி மீனராசி பொதுவாக மீன ராசி பிராமண ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகளில் அதுவும் ஒன்று கடகம் மீனம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளும் பிராமண ராசிகள் என்று சொல்லக்கூடியது ராசிகளில் ரொம்ப சாஃப்ட் கரெக்ட் உள்ளவர்கள் அது பெண் வீடாக வருக வருகிறது குருவின் ராசியில் பெண் வீடு ஆண் வீடு ஆண் வீடு தனுசு ராசியாகவும் பெண் வீடு மீன ராசியாக வரும் அப்போ இந்த மீன ராசிக்கு குருவானவர் ராசி அதிபதியே அவர்தான் அதே மாதிரி ஜீவனாதிபதியும் அவர்தான் ஜீவனம் என்று பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஜீவனம் கர்மம் அப்போ ஜீவனாதிபதி கர்மாதிபதியும் அவர்தான் அப்போ இந்த ல இந்த ராசி அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் அவர்தான் இப்போ பத்துக்குடையவர் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்திற்கு வருகிறார் விரையஸ்தானத்திற்கு வருகிறார் விரையஸ்தானம் என்பது விரயம் சுப உரையம் பத்துக்குடையவன் பன்னிரெண்டில் வர வந்தால் அந்த சுப சுபவரயம் ஏற்படும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு சேமிப்பு ஏதாவது ஒரு இதில் முதலீடு செய்வது இதெல்லாம் சுப சுபபுரயமாக கருதப்படும் இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவிடக்கூடிய பணம் சுப சுபவரயம் அந்த மீனராசியில் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதமும் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி புதனோட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஒன்பது பாதங்கள் உள்ளன ஆக இப்போ புரட்டாதிக்கு வந்து விட்டார் குரு புரட்டாதிக்கு வந் வரவில்லை இன்னும் இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிறார் கும்பராசியில் கடைசி இப்போ ஐந்து மாதம்தான் அங்கே வச்சிருக்க போகிறார் ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு பிறகு புரட்டாதிக்கு வந்து விடுவார் குரு அப்போ இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும் சுபபரையும் என்பது நல்ல இதுக்காக சேமிக்கிறது அவர்களுடைய வருங்காலத்திற்காக சேமிக்கிறது பணத்தை செலவிடுவது நேரத்தை செலவிடுவது இந்த போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்படும் மீனராசிகர்கள் பொதுவாகவே பிறவருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் அதாவது சமூகத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் உதவக்கூடியவர்கள் அவர்களிடம் இருந்தால் இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இப்போது கையில் சேமிப்பது எல்லாமே ஒரு சுப ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் தரளமாக செலவிடுங்கள் அது உங்களுக்கு நன்மையாக முடியும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படிப்பு விஷயத்திற்கு எதிர்காலத்திற்காக இப்போ நீங்கள் நேரத்தையும் செலவிடலாம் பணத்தையும் செலவிடலாம் உங்கள் உழைப்பையும் அதுக்காக கொடுக்கலாம் இந்த குரு ஒன்பது பனிரெண்டில் இருந்து நன் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு இந்த இதனுடைய பலாபலம் எல்லாம் சிறப்பாகவே அமையும் நல்லதே நடக்கும் இந்த உங்களுடைய சிலருக்கு மோசமான தசா புத்திகள் அமைந்தால் பிரச்சனையாக இருக்கும் அது வந்து மீண்டு விடுவீர்கள் ஒன்றும் கவலைத்துக்கொள்ள தேவையில்லை இந்த ஐந்து மாதங்களும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எண்ணி துணித கழுமம் துணிந்த பொண்ணு என்பது என்பது போல் எண்ணி செலவிடுங்கள் எதற்காக செலவிட வேண்டும் எதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு பண்ணி அதை திறம்பட செய்யுங்கள் செய்வீர்கள் ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த ஞானம் இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த ராசிக்கு சரியா அதனால் நீங்கள் வாழ்க்கையில் மேம்படுவீர்கள் மேம்பாடு அடையும் உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு சிறந்த ஒரு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஒரு படிப்பனையாகவே இருக்கும் ஒரு அனுபவமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி